இது தொடர்பாக தமிழக அரசின் தலைமை செயலாளர் விடுத்துள்ள அறிவிப்பில், கொரோனா நோய் தொற்றுக்கு எதிராக அரசு மேற்கொண்டு வரும் தடுப்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்காக அரசு அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒருநாள் ஊதியத்தினை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்க பல்வேறு பணியாளர் சங்கங்களால் விருப்பம் தெரிவிக்கப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு தங்களது ஒருநாள் அல்லது அதற்கு மேற்பட்ட நாட்களுக்கான ஊதியத்தினை வழங்க விரும்பும் அலுவலர்கள், பணியாளர்கள், ஆசிரியர்கள் அதற்கான தங்களது விருப்பத்தினை சம்பந்தப்பட்ட ஊதியம் பெற்று வழங்கும் அலுவலருக்கு எழுத்துப்பூர்வமாக அளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிடித்தம் மேற்கொள்ளப்படும் மாதத்திற்குரிய மே அல்லது ஜூன் மாதத்திற்கான நிகர ஊதியத்தினை அடிப்படையாக கொண்டு பணியாளர்களின் ஒருநாள் ஊதியம் கணக்கிடப்பட வேண்டும் என்றும், அதன் பொருட்டு ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை முறையில் உள்ள வழிமுறைகளை பயன்படுத்தி பணியாளர்களின் ஒருநாள் அல்லது அதற்கு மேற்பட்ட நாட்களுக்கான ஊதியத்தினை ஊதியம் பெற்று வழங்கும் அலுவலர்கள் கணக்கிடலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணியாளர்களிடமிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட தொகை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கான வங்கி சேமிப்பு கணக்கில் மின்னணு முறை மூலமாக ஊதிய நாளன்று நேரடியாக செலுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணியாளர்களிடமிருந்து பிடித்தம் செய்யப்பட்டு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு செலுத்தப்பட்ட தொகை, பணியாளர்களின் பெயர் மற்றும் பதவி குறித்த விவரங்களை சம்பந்தப்பட்ட மாவட்ட அளவிலான துறை அலுவலர் மற்றும் துறை தலைவருக்கு ஊதியம் பெற்று வழங்கும் அலுவலர்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், மின்னணு முறை மூலம் ஊதியம் வழங்கும் நடைமுறை இல்லாத அலுவலகங்களை பொறுத்தவரையில் பணியாளர்களிடமிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட மொத்த தொகையினையும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதி என்ற பெயரிலான குறுக்கு கோடிட்ட காசோலை அல்லது வங்கி வரைவோலை மூலமாக செலுத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய காசோலை அல்லது வங்கி வரைவோலையுடன் அலுவலகத்தின் பெயர், பணியாளர்களின் பெயர் மற்றும் பதவி ஆகிய விவரங்களை கொண்ட பட்டியலையும் இணைத்து மாவட்ட அளவிலான துறை அலுவலருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், அவ்வாறு பெறப்பட்ட காசோலை, வங்கி வரைவோலை மற்றும் இதர விவரங்களை சம்பந்தப்பட்ட முகவரிக்கு மாவட்ட அளவிலான துறை அலுவலர்கள் அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் விவரம் சம்பந்தப்பட்ட துறை தலைவருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும், இதன் பொருட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஓர் அலுவலரை துறைக்கான பற்றாளராக நியமனம் செய்து சம்பந்தப்பட்ட துறை தலைவர் ஆணையிடலாம் என்றும், தாமாக ஊதியம் பெற்றுக்கொள்ள அதிகாரமளிக்கப்பட்டுள்ள அலுவலர்கள் மேற்காணும் நடைமுறைகளை பின்பற்றி தங்களது பங்களிப்பினை செலுத்தலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. பணியாளர்களிடமிருந்து பிடித்தம் செய்யப்பட்டு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு செலுத்தப்பட்ட தொகை முழுவதற்கும் வருமான வரி சட்டப்பிரிவு 80G கீழ் வரிவிலக்கு பெற அனுமதி வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்களுக்கான ஊதியத்தினை வழங்க விரும்பும் அலுவலர்கள், பணியாளர்கள், ஆசிரியர்கள் மேலே தெரிவிக்கப்பட்டுள்ள நடைமுறையினை பின்பற்றி தங்களது விருப்பத்தினை அளிக்கலாம் என்றும், உள்ளாட்சி அமைப்புகள், பல்கலைக்கழகங்கள், அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசிடமிருந்து மானியம் பெறும் நிறுவனங்களின் பணியாளர்களுக்கும் மற்றும் தொகுப்பூதியம் பெறும் பணியாளர்களுக்கும் இவ்வாணைகள் பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசு அலுவலர்கள், பணியாளர்கள், ஆசிரியர்களின் சொந்த விருப்பத்தின் அடிப்படையிலேயே ஒருநாள் ஊதியம் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்களுக்கான ஊதியம் பிடித்தம் செய்யப்படுகின்றது என்பதை சம்பந்தப்பட்ட ஊதியம் பெற்று வழங்கும் அலுவலர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் தலைமை செயலாளர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.